அரிய பத்தி சொல்லணும்டா எம்புட்டா சொல்லணும்ப்பா. மூணு ரோஸ் மில்க்ண்ணே. நகரத்தில் வந்து ராத்திரி போகலாம், வந்தோடனே எர்றா வண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்களே, எவ்வளோ கூட்டமாக இருக்காங்க என்கிட்ட ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டில். எங்க இருந்தாலும் மதுரைக்கு கீழ்பட்டிருக்கேன். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மதுரைக்காரன், மதுரையிலேருந்து. ஜாலியாக இருக்கலாம் சொல்லலையே, எப்பயும் வந்து பிரிட்டன்லேருந்து சொல்லிட்டு மதுரைக்காரே மதுரையிலேருந்தே பேசுகிறது. ரைட்டு, ஒரு வழியாக மதுரைக்கு வந்தாச்சு. ஃப்ளைட் ப்ளாக் வந்து பார்க்காதவங்க அதில் பாருங்கள், நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நாய் வேறு குழச்சிக்கிட்டே இருக்கு, நம்ம பேசலை. சரி, அதை கண்டுக்காதீங்க. இப்போ வந்து ராத்திரி கரெக்டாக 12 மணி ஆகுது. நான் எங்கே நிற்கிறேன் அப்படின்னா, காலவாசலில் நின்றுட்டுருக்கேன். தெரியுதா, காலவாசலில் ஒரே வருஷத்தில் பின்னாடி பாலம்லாம் கட்டி வச்சுருக்காங்க. பாலம்லாம் முன்னாடி இருக்காமல் இருந்துச்சு. இது வந்து மாப்பிள்ளையார் மாணிக்கனார் தேட்ரு, இப்போ வந்து சண்முகாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாற்றி வச்சுருக்கிறாங்க. ஜெர்மானஸ் ஹோட்டல் வந்து இங்கே இருக்குது. ஸோ எங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, தூங்கா நகரத்தில் வந்து எந்த ஏரியா பயங்கர பிஸியாக இருக்கும், ரொம்ப நாளாச்சு, ரொம்ப வருஷம் ஆச்சு மதுரையிலலாம் சுற்றி பார்த்து. ஸோ ராத்திரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோடனே எர்றா வண்டி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து தம்பியும் தம்பியோட ஃப்ரெண்டு இருக்கிறாங்க. ஸோ ஒரு ஹாய் சொல்லிடுங்கப்பா. ஸோ அவர் வந்து விக்கி, விக்னேஷ் வந்து பிருத்திவி. ஸோ ரெடியா, போகலாமா? நைட்டு வந்து ஒரு சில ஸ்நாக்ஸ் கடையெல்லாம் வேறு திறந்துருப்பாங்க. ஸோ கிளம்பலாம். ஓகே, நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இப்போ ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்களே, எவ்வளோ கூட்டமாக இருக்காங்க என்ட்டு ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டில். ஸோ இடம்லாம் கொஞ்சம் மாற்றிருக்கிறாங்க, கொஞ்சம் ரோடெல்லாம் கொஞ்சம் நல்லா போட்டிருக்கிறாங்க இந்த ஏரியாவில். ஸோ இங்கே வந்து ஒரு பருத்திப்பால் கடை இருக்குதான், ராத்திரி இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. போய் பார்ப்போம் இருக்குதா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டை கிராஸ் பண்ணி நடந்து வந்துட்டு இருக்கிறேன். அங்கே வண்டி நிப்பாட்டு போய் பார்ப்போம். ராத்திரி 12 மணி, பஸ் ஸ்டாண்டில் கொஞ்சம் பரபரப்பாக தான் வச்சுருப்பாங்க. என் அண்ணன் வந்து எல்லாத்தையுமே முடிச்சுட்டாப்ல, எல்லாம் போச்சாண்ணே இன்னைக்கு, பரவாயில்ல, எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டாப்ல. சரிண்ணே வரேன், நல்லாயிருக்கும். நம்ம மதுரையில் வந்து எங்கே போனாலும் இந்த தள்ளு வண்டி வந்து எங்கேயுமே இருக்கும். ஸோ பருத்திப்பால் கப்பு வந்து 15 ரூபா, பார்சல் வந்து 35 ரூபா. ரெண்டு பருத்திப்பால் கொடுங்க, ரெண்டு. ராத்திரி எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் இருக்கிறீங்க? 12 மணிலேருந்து 5 மணி இருக்கீங்களா? சூப்பர் சூப்பர் சூப்பர், நல்ல சூடாக இருக்கு. சூப்பராக இருக்கு. என்னென்ன போட்டிருக்கீங்க? பருத்தி விதை, பச்சரிசி, மண்டவளம், ஏலக்காய், மிளகு, திப்புளி, சித்திரத்தை, சுக்கு, தேங்காய். காரமான ஒரு டேஸ்ட்டும் சேர்ந்து இருக்குது, சூப்பராக இருக்கு. எல்லாம் டிரைவர் எல்லாமே வந்து சாப்பிடுவாங்க. இங்கே எத்தனை வருஷமா இங்கே இருக்கீங்க? நான் ரொம்ப முன்னாடிலாம் நான் பார்த்தது இல்லையே இங்கே ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட.
ஒரு வருஷமாவா? ஒரு வருஷமா இருக்கீங்களா? இங்க நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா பண்ணிருந்தீங்க. நீங்க தான் ப்ரிப்பேர் பண்றதா இல்ல வீட்டுல யாரும்? வீட்டுல அப்பா பண்ணிடுவோம். அப்பா பண்ணுவாரா? சூப்பரா பண்றாரு. அட்டகாசமா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நன்றி. சரியா, மதுரையில் வந்து மொத்தம் மூணு பஸ் ஸ்டாண்டு. ஒன்று வந்து ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு, அடுத்து வந்து பெரியார் பஸ் ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் மேலே மாட்டுத்தவணி பஸ் ஸ்டாண்டு. மதுரையில் வந்து இந்த மூணு பஸ் ஸ்டாண்டு. மதுரையில் மதுரைன்னு தெரிஞ்சவங்களுக்கு இந்த பஸ் ஸ்டாண்டு தான் முதல்ல தெரியும். இந்த மூணு பஸ் ஸ்டாண்டு தான், ஏன்னா இங்கே தான் வந்து இறங்குறது போகிறதுன்னு இருப்பாங்க இல்லையா. ஸோ நம்ம அந்த பஸ் ஸ்டாண்டை தான் சுற்றி சுற்றி பார்க்க போகிறோம். இது வந்து ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு, அடுத்து வந்து போகலாம். இதுதான் நம்ம பழைய காம்ப்ளெக்ஸ் பஸ் ஸ்டாண்ட் இருந்த இடம். நீங்கள் இப்போ அந்த பெங்குயின் ஜெராக்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு நிறையா வச்சுருப்பாங்க. எங்கே வந்துருக்குறோம் அப்படின்னா, இது வந்து ரோஸ் மில் கடை நிற்கிறாங்களா? மூணு ரோஸ் மில்க்ண்ணே. ஆக்சுவலாக கோவிட்னால கேட்டெல்லாம் போட்டு பூட்டி வச்சுருக்குறாங்க, இல்லாட்டா நம்ம உள்ளே போயிட்டு உள்ளே டேங்க்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அங்கேருந்து ரோஸ் மில்க்லாம் எடுக்கலாம். இப்போ நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வச்சு வச்சுருக்குறாங்க. மூணானே சூப்பர். ஸோ கோவிட் இல்லை அப்படின்னா கிளாஸில் கொடுத்துருவீங்கல்ல? ஃபஸ்ட்டு கிளாஸில் கொடுத்துட்ருப்பீங்கல்ல? இப்போ வந்து இதில் கொடுத்துருக்குறது. அது இன்னொன்று வச்சுருப்பீங்களேண்ணே, பாதாம் பாலா? அது இருக்குதா? பாதாம் பால் இருக்குதா? அது ஒன்று கொடுக்குறீங்களா? பாதாம் பால் ஒன்று ப்ளீஸ். ஆ, சூப்பர்ண்ணே, தேங்க்ஸ்ண்ணே. நம்ம இது வந்து 24 மணி நேர கடை சரியா? வந்து ரொம்ப வருஷம் ஆகி போச்சு. ரொம்ப நாள் கழித்து வந்து நம்ம ரோஸ் மில்க் வந்து குடிக்க போகிறேன் நான். செம கிட்ட கொண்ட வரல, வாசமே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஒரு பஞ்சாயத்து என்னென்னா, குடிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா இதை நிப்பாட்டவே முடியாது. பாதி போதும், கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு நம்ம குடிப்போம். அடுத்து வந்து பாதாம் பால் குடிப்போம். ஒரு நிமிஷம், எனக்கு இது வந்து ரொம்ப பிடிக்கும். பாதாம் பழம் வந்து இங்கே சூப்பராக இருக்கும். சூப்பராக உள்ள மதுரையில் ஃபேமஸ் வந்து சூடான பாதாம் பழம் வந்து செம ஃபேமஸ்ஸு. அது ஒரு கடைக்கு போவோம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பாருங்கள். சில்லுன்னு இருக்கிற பாதாம் பழம் வந்து இங்கே ஃப்ரெஷ்ஷாக போடுவாங்க, அதுதான் இங்கே இங்கே இருக்கிறதுலே சூப்பரானது. இன்னொன்று 24 hours வேறு, ராத்திரி எந்த நேரம் பெரியார் பஸ் ஸ்டாண்டு அந்த இருக்குது. ஸோ பெரியார் பஸ் ஸ்டாண்டுக்கு இதுதான் காம்ப்ளெக்ஸ் பஸ் ஸ்டாண்டு முன்னாடி இருந்தது. ஸோ பக்கத்துலேயே இருக்கிறது செம்ம ஈஸி எல்லாருக்கும். ராத்திரி வெளியூருக்கு போகிறவங்க செய்கிறவங்க எல்லாருமே இங்கே வந்து வந்து பழக்கமானனால செம்ம. கொஞ்சம் கொஞ்சமாக குடிப்போம் வாங்க. அடுத்து வந்து அப்படியே போய் சுற்றலாம். மதுரையில் பரபரப்பாக இருக்க ஒரு ஏரியா இருக்குது, அந்த ஏரியா அப்படி பார்ப்போம் எப்படி இருக்குது. இப்பயும் பரபரப்பாகவே தான் இருக்கிறான் எல்லா, வேலை பார்த்துக்கிட்டே இருக்கான் எல்லா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். போகலாம் தான். நம்ம பெரியார் பஸ் ஸ்டாண்டு, ஸ்மார்ட் சிட்டி ஆகிட்டு இருக்கிறான் என் மதுரையை. பார்த்தீங்களா, ஆள் கொஞ்சம் கம்மி தான் இங்கே. ஓ, பஸ்ஸெல்லாம் இங்கே நிப்பாட்டுறது இல்லை போல், வெளியே தான் நிப்பாட்டுறான் போல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால. ஸோ ஏதோ சுற்றி காம்ப்ளெக்ஸு எல்லாமே என்னென்னமோ பண்ணிகிட்ருக்குறாங்க. அடுத்த வருஷம் வந்தால் இன்னும் கொஞ்சம் ஷாக் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஹாலெலாம் ஏதோ போட்டு பண்ணிடுறாங்க. தமிழ் வாழ்க. பார்த்தீங்களா, இந்த ஏரியா தான்
எப்பயுமே பரபரப்பாக இருக்கிற ஏரியா. பழம் எந்நேரம் பழம் மண்டி இது, பழம் மண்டி அந்த சைடு போனோம்னா வெங்காயம் மண்டி, பூரா லோடு இறங்கிட்டு இருக்காங்க இவருங்க நேரத்தில் வந்து. பார்த்தீங்களா பூரா ஜாமான்லாம் வந்து இறக்கிட்டு இருக்கிறாங்க. ராத்திரி ஆச்சுன்னா ஃபுல்லாக பெரிய பெரிய லோடு ஃபுல்லாக இறங்கும். அண்ணன் வந்து பயங்கரமாக வேலை பார்த்துட்டு இருக்கிறாப்ல, ஹாய் சொன்னார் நமக்கு. ராத்திரி ஆச்சுன்னா ஃபுல்லாக லோடு ஃபுல்லாக இறங்கிடும். பகலில் பார்த்தீங்கன்னா ஏரியா வந்து பயங்கர பிஸியாக இருக்கும். பூரா ஜாமான் வாங்க செய்யன்னு சொல்லிட்டு நம்ம இங்கே நிப்பாட்டிட்டு அப்படியே அங்கே உள்ளே போயிட்டு வரலாம். வச்சிருக்கிறாரு கடை, ஏதோ அதையும் போய் சாப்பிட்டு பார்ப்போம், உள்ளே போய் நிப்பாட்டிக்கலாம். அங்கே உட்காந்துருக்காங்க மதுரை, எங்க இருந்தாலும் மதுரைக்கு கீழ்பட்டது தான். மாப்பிள்ளை அழகு மதுரை, பெண் அழகு மலையாளம், பெண் அழகு மலையாளம், கேரளா. தூங்காத நகரம் பேர் பார்த்தா ஆத்தா, இந்த ஆத்தா ஈஸ்வரி, இந்த ஆத்தாளுக்கு முந்திரி யாரு இருக்கா? இது வந்து நம்ம அங்கே வந்து அண்ணன் கடையில் ஃபுல்லாக காலியாக இருந்துச்சு, இங்கே ஒரு கடை இருக்குது. ஆனே பரவாயில்ல, இங்கே கொஞ்சமாக அது இருக்குது, அங்கே இன்னொரு கடையில் ஃபுல்லாக அவுட்டு. எனக்கு கடலை கொடுண்ணே, பொடி இருக்கா? பொடி கொஞ்சம் போட்டுக்கிறேன். இல்லா கிழங்கு சோளம் இது என்ன, என்ன ஏதோ ஒரு சிப்ஸ் இருக்குது. இது கப்பக்கிழங்கு சிப்ஸா? சரி சரி. இது வெள்ளரிக்காய், கடலை, சுண்டலா, சுண்டல், பாசிப்பயிறு, பட்டாணி, பட்டாணி எல்லாம் போட்டுருக்கீங்க. சூப்பர்ண்ணே, எவ்வளோண்ணே? அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இது ஒன்று மட்டும் எங்கே சாப்பிட்டாலும் சலிக்கவே சலிக்காது. என்ன உனைய மட்டும் பார்க்க வச்சு அப்புறம் ரெண்டா ஒரு வழியும் இதுடா நம்ம வந்து இன்னும் ரெண்டு பொட்டலாம் வாங்கியிருக்காங்க. அந்த அம்மா வந்து நல்லா பேசினாங்க, ரெண்டு பேர் ஜாலியாக. அவங்களுக்கு பாவம், ராத்திரிலாம் உட்காந்தவங்க கொசுக்கடியில் உட்காந்துருக்குறாங்க. ரெண்டு பொட்டலாம் கொடுப்போம் அவங்களுக்கு. யாருக்கு கடலை? யார் கடலை சாப்பிடுவா? நாங்கள். நீங்கள் ஒரு கடலை சாப்பிடுங்க, நீங்கள் ஒரு கடலை சாப்பிடுங்க. சாப்பிடுங்கம்மா, அம்மா நீங்கள் சாப்பிடுங்க, ரெண்டுமே நீங்களே சாப்பிடுங்க. சரி வரட்டா. ஆக்சுவலாக பேசிகிட்டு இருந்தேன், என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த யானைக்கல், சிம்மக்கல், மீனாட்சி அம்மன் கோயிலில் அந்த மாசி வீதிகள் இந்த பக்கம்லாம் பொண்ணு மாப்பிள்ளையை மட்டும் கூட்டிகிட்டு வந்தால் போதுமா? சரியா, கல்யாணத்துக்கான எல்லா பொருட்களும் எல்லா ஜாமானுமே வந்து இந்த ஏரியா ஃபுல்லாக கிடச்சிருமா? இந்த யானைக்கல்ல வந்து பழம் ஃபுல்லாக கிடச்சிருமா? அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி போனோம்னா அங்கிட்டு காய்கறி பூரா கிடைக்குமா? அதுக்கப்புறமேலாம் அங்கிட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தள்ளி போனோம்னா பாத்திரம் பண்ணிட்டோம், மீனாட்சி அம்மன் கோயில் அந்த மாசி வீதி ஃபுல்லாக வந்து பாத்திரம் நகையிலேருந்து எல்லாமே கிடச்சிரும். பொண்ணு மாப்பிள்ளை மட்டும் வந்தால் போதும், கல்யாணமே வந்து இங்கே பண்ணி வச்சிடலாம் அப்படின்ற அளவுக்கு இது வந்து இந்த ஏரியா வந்து இருக்குமா? ஃபஸ்ட்டு எல்லாமே ஒருங்கிணைந்து இருந்ததான். கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க, ராத்திரி 2 மணி ஆகுது. ஸோ அப்படி இருந்தது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு பிரிஞ்சு அங்கங்கே பிரித்து பிரித்து வச்சுருக்கிறாங்க போல். இங்கே பாருங்களேன் எவ்வளோ வண்டி பூரா, இந்த லைனு ஃபுல்லாக லோடு வந்து இறங்கிட்டு ஏறிட்டு செஞ்சிட்ருக்கு. நம்ம ஊரில் மட்டும்தானே நேரத்தில் எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்கிறது காட்டுறது தான். எப்படிண்ணே டெய்லி லோடு ஏற்றி டெய்லி பார்ப்பீங்களா? டெய்லி பார்ப்பீங்க? எங்கே போகுதுண்ணே இது? என்ன என்ன ஏற்றிட்டுருக்கீங்க? பலசரக்கா? புதுக்கோட்டைக்கு போதாது.
சூப்பர்ண்ணே, ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு புறம் வரேண்ணே, பாய். இந்த மாதிரி தான் பூரா பார்த்தீங்கன்னா இந்த லைன் ஃபுல்லாக இப்படி தான் வேலை பார்த்துட்ருக்குறாங்க. பாவம், அவன் வேலையே வந்து ராத்திரி தான். இதுதான் வந்து சின்ன பிள்ளைலலாம் மதுரையில் இருந்த ஒரே ஒரு பார்க் வந்து இந்த ராஜாஜி பார்க். இந்த ராஜாஜி பார்க்கு, அப்புறமேலாம் இந்த தமுக்கு மைதானம். ஸோ இங்கே தான் வந்து பொருட்காட்சியெலாம் வந்து போடுவாங்க இந்த சைடு. இப்போ ரோடெல்லாம் மாற்றி எங்கிட்ட எங்கிட்ட சுற்றி விட்டாங்க. ஸோ இதுதான் வந்து ராஜா முத்தையா மன்றம். மதுரையில் வந்து மிகப்பெரிய கல்யாண மண்டபம் அது. கல்யாண மண்டபம் மட்டும் இல்லை, பெரிய மஹால், நிறையா ஃபங்க்ஷன்ஸு அது இதெல்லாம் நடக்கும். எம்ஜிஆர் பேருந்து நிலையம்னு வச்சுருக்காங்க. இது பேர் வந்து எங்களுக்கு தெரிஞ்சது மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு. இதுதான் மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு. என்ன ரொம்ப கூட்டமாக இருக்குமே, இவ்வளோதான் இருக்குது, பூரா பிரிச்சிட்டாங்களா பஸ் எல்லாம். இது வந்து மதுரையிலேயே பெரிய பஸ் ஸ்டாண்டு இதுதான். இன்னொன்று, இதை சுற்றி எல்லாம் சந்தை மார்க்கெட் ரெண்டு ஒன்று தானா, சந்தை உழவர் சந்தை எல்லாமே அதை சுற்றி தான் இருக்குது. மீன் மார்க்கெட்டு எல்லாமே இங்கே தான் இருக்கும். பேர் வந்து இப்போ இப்படி மாற்றிருக்கிறாங்க, எம்ஜிஆர் பேருந்து நிலையம். எப்போ மாற்றினாங்கன்னு தெரியல நமக்கு. அவ்வளோதான், இங்கே வந்து யூடர்ன் போட்டு அப்படியே இந்த பக்கம் போகலாம். இது என்னென்னா, இதுதான் மீனாட்சி மிஷன் ஆஸ்பத்திரி. மதுரையில் ரொம்ப வருஷமாக வந்து ஃபேமஸான ஒரு ஹாஸ்பிட்டல். ஃபஸ்ட்டெல்லாம் வந்து மதுரையில் ஜிஹெச்சுக்கு அப்புறம் மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல் மட்டும்தான் இருக்கும். இப்போ அப்போலோ அது இதுன்னு நிறையா ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் வந்துருச்சு. இப்போ நல்ல பெரிய ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக. இதுதான் சிம்மக்கல் பாலம். இங்கே இருக்கிறது வந்து மெஜ்ரா கோர்ட்ஸ். ஆக்சுவலாக சொல்லுவாங்க மதுரைக்கு வந்து தூங்கா நகரம்னு பேர் வந்ததுக்கு இந்த மெஜ்ரா கோர்ட்ஸும் ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் வந்து மெஜ்ரா கோர்ட்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அந்த மில்லு மாதிரி இல்லை அது. ஸோ எல்லாருமே மதுரையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் நைட் ஷிஃப்டெல்லாம் போட்ட மொத மொதல் கம்பெனி வந்து இது தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுதான் மெஜ்ரா கோர்ட்ஸ். இப்போ என்னவாக இருக்குதுன்னு தெரியல, மெஜ்ரா கோர்ட்ஸாக இருக்குதா இல்லையான்னு சொல்லி. இந்த கம்பெனி இருக்குது. ஓ, மெஜ்ரா கோர்ட்ஸாகவே தான் இருக்குதா, மெஜ்ரா கோர்ட்ஸ் ப்ரைவேட் லிமிடெட். ஸோ இவங்க தான் முத முதல்ல அந்த நைட் ஷிஃப்ட்லாம் ஆரம்பித்தது. அப்போ வந்து சுற்றி இருக்கிற எந்த ஊர்லேயுமே நைட் ஷிஃப்ட்லாம் யாருமே பார்க்குறதில்ல போல். இதுதான் மெஜ்ரா கோர்ட்ஸ் அப்படின்னு ஒரு கதை இருக்குது. இன்னும் பல கதைகள் இருக்கும் தூங்கா நகரத்திற்கு. இது ஒரு கதை. ஸோ அப்படியே மதுரையை பூரா சுற்றிட்டு மூணு பஸ் ஸ்டாண்டு சுற்றியாச்சு. அப்புறம் நைட் என்னென்னலாம் இருக்குது, இன்னும் நிறையா கடை இருக்குது, நிறைய இடத்துல வந்து பரோட்டா தோசை பொங்கல்லாம் ஒரு இடத்துல 2 மணிக்கு தான் வைப்பாங்க. இன்னும் ஒரு அரை மணி நேரம் போச்சுன்னா விடிஞ்சிரும். செம்மையாக கண்ணை கட்டுது, வீட்டுக்கு போய் தூங்குறதுக்கு வெளியே பார்ப்போம். பசங்களை தம்பியெலாம் அப்படியே பயங்கர டயர்டாயிட்டாங்க இவர் வியாதிக்கு மேலே. ஸோ ரைட், நான் எப்பயும் சொல்கிறது தான், சந்தோஷமாக இருங்க, சிரிச்சிட்டே இருங்க, சேஃபாக இருங்க, நல்லா சாப்பிட்டு தமிழில் பேசுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க, சரியா? நான் அடுத்து இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் வந்து இன்னும் நிறையா ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் போய் சாப்பிட போகிறோம். என்னாலே வந்து வெயிட் பண்ண முடியல, வந்ததுலேருந்து ஃபுல்லாக சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கிறேன் நான். அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம், சரியா? நன்றி, வணக்கம், பை.